Hi everyone, welcome back to TN English channel. Tntet 2019 paper 1 English part la ketirunda questions kana answers with explanations oda indha video la kuduthirukken. Indha video kandippa ungalku useful ah irukum, so indha video va skip pannaama paarenga. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்டெட்டில் பேப்பர் ஒனில் இங்கிலீஷ் பார்ட்டில் கேட்டிருந்த க்வெஸ்டியன்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டியன், சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேட்டபில்லர்ஸ், மைஸ், பர்ம்ஸ், சீகல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அதோடைய மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டபில்லர்ஸோட மூமெண்ட்டை நம்ம ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். மைஸ் வந்து க்ரீப் பண்ணும், பர்ம்ஸ் தே ரிகல், சீகல்ஸ் தே கிளைட். ஸோ 3, 4, 2, 1 இதுதான் கரெக்டான மேட்ச். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Next question, the alliterated words in the line the barren boughs without the leaves are. பை இதில் அலிட்ரேஷன் பார்க்கக்குள்ள barren boughs அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஐ ஹேட் அ ஃப்ரைட்டனிங் ட்ரீம் விச் ஸ்டில் வைப்ரேட்ஸ் இன் மீ. ஃப்ரைட்டனிங் ட்ரீம் அப்படின்றதுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க. ஃபார் நைட் மேர், ஒரு பயங்கரமான கனவு அப்படின்றத நைட் மேர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், ஸ்பாட் த எரர். சரண் இஸ் மோஸ்ட் கேப்பபிள் தேன் மோஸ்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல இங்கே மோஸ்ட் வரவே கூடாது, இப்போ மோர் தான் வரணும். இப்போ இந்த பார்ட் தான் மிஸ்டேக், ஏ பார்ட் தான் மிஸ்டேக். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து நமக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், டேஷ் இஸ் நாட் த நேசல் கான்சனன்ட் சவுண்ட். எது வந்து நேசல் சவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்க சவுண்ட்ஸ் பாருங்க, ஸ, ந, ம, ல. அப்போ நவும் மவும் நேசல் சவுண்டு, ஸவும் லவும் நேசல் சவுண்ட் கிடையாது. ஸோ ரெண்டு கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கொடுத்துருந்தாலும் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், சூஸ் த கரெக்ட் கிளாஸ் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். யூ டிட் நாட் ஸ்டடி, யூ டிட் நாட் பாஸ். அப்போ இதுக்கு இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டான ஃபார்ம் கிளாஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, கண்டிஷனல் கிளாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, யூ டிட் நாட் ஸ்டடி, நீ படிக்கல, நீ பாஸ் ஆகலை. அப்போ அதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல், யூ வுட் ஹேவ் பாஸ். ஸோ இந்த கண்டிஷனல் தான் வரும், தேர்ட் கண்டிஷனல் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், தே டோன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் ஃபுட். விச் சென்டென்ஸ் கன்வேஸ் த சேம் மீனிங். இப்போ மேலே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கு ஈக்குவலாக அதே மீனிங் கொடுக்குற சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, They have barely enough food. Barely அப்படின்றது என்னன்னா நெகட்டிவ் ஐடியா. ஸோ இல்லை அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். அப்போ தே டோன்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் ஃபுட், அவங்களுக்கு போதுமான உணவு இல்லை. அப்போ தே ஹாவ் பேர்லி இனஃப் ஃபுட், அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஆட் ஒன் ஃபனட்டிக்கலி. ஃபனட்டிக்காக ப்ரொனன்ஸ் பண்ணக்குள்ள இதில் எது வந்து ஆட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று ஒன்று சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபுட், வுட், ரூட், நியூடு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ரூடு, நியூடு இது எல்லாமே லாங் வவல் இருக்கும், வுட்டில் மட்டும் ஷார்ட் வவல் சவுண்ட் இருக்கும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கிவன் பிலோ கன்வேஸ் த கரெக்ட் மீனிங். த பேபி இஸ் க்ரையிங் பிகாஸ் சம்படி ஹாஸ் ப்ரோக்கன் இட்ஸ் டால். த பேபி இஸ் க்ரையிங் பிகாஸ் சம்படி ஹாஸ் பேனிஷ்ட் இட்ஸ் டால். The baby is crying and somebody has broken its doll. The baby is crying and so somebody has broken its doll. இப்போ இதில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா, The baby is crying because somebody has broken its doll. அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், The line, the reddest flower
would look as pale as snow is taken from the poem. இந்த லைன் வந்து எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த போயம் வந்து த கிரை ஆஃப் த சில்ட்ரன், டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் கிரை ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்ற போயம் இருக்கு, அந்த போயம்ல இருந்து எடுத்த லைன் இது. ஹூ ரோட் த ஃபாலோவிங் லைன்ஸ்? வேர் மெர்சி, லவ் அண்ட் பிட்டி டுவெல், தேர் காட் இஸ் டுவெல்லிங் டூ. இந்த லைன் யார் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லைன் எதிர்ந்து வில்லியம் பிளேக், அவரோட போயம்ல வருது. ஸோ வில்லியம் பிளேக் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப் இடியமேட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் டேஸ். ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப் அப்படின்றது ஒரு இடியம். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய அவங்களை நினச்சி அவங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை சொல்லுவோம். ஸோ சம்திங் ஒன் மே ஃபீல் ப்ரௌட் ஆஃப், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், Which one of the following sentence is correct to combine the two sentences given below? இதை ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை கம்பைன் பண்ண சொல்லுவாங்க. கம்பைன் த சென்டென்ஸ் எக்ஸசைஸ் இது. கிரண் இஸ் வெரி இல், ஷீ கெனாட் கோ டு ஸ்கூல் டுடே. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். இப்போ கரெக்டான ஆன்சர், கிரண் இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல் டுடே, இதுதான் கரெக்டான ஆன்சர். An autopsy is dash. Autopsy அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஆட்டோப்சி அப்படின்னு இன்னொரு டேர்ம் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் டெட் பாடி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஐ ஹேட் கிவன் இனஃப் மணி. இன் திஸ் சென்டென்ஸ் த வேர்ட் இனஃப் இஸ் யூஸ் டு ரெஃபர் த டேஷ். இப்போ இந்த சென்டென்ஸில் நான் அவனுக்கு போதுமான பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போதுமான அப்படின்றது இந்த இடத்துல ஒரு அட்வர்பு. என்ன டைப் ஆஃப் அட்வர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தா அட்வர்ப் ஆஃப் டிகிரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கிவன் பிலோ இஸ் ராங். கீழே ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் வந்து ஃபுல் ஸ்டாப்பில் தான் எண்ட் ஆகும், அது வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான். ஸோ இது கரெக்டு. An interrogative sentence always ends with a conjunction. Interrogative sentence என்னது? Question. அப்போ question வந்து conjunctionல முடியுமா? No. Question markல தான் முடியும். ஸோ இதுதான் வந்து wrong. Next. My best and trustworthy friends are six in number. They are why, how, when, what, where and who. Dash said these lines. இது வந்து யார் சொன்ன லைன்ஸ் அப்படின்னா பிரான்சிஸ் பேக்கன். ஸோ பிரான்சிஸ் பேக்கன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question. Facts that are difficult to understand is called dash. இப்போ புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிஸ்ட்ரீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். You will know exactly how to get on with them by sometimes giving in to them and sometimes standing out for your own view. The phrasal verb get on means, get on அப்படின்ற phrasal verb என்ன அர்த்தம் அப்படின்னா friendly relationship வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். So have a friendly relationship, அதுதான் கரெக்டான answer. Next question. One of the parts of speech is wrong in the following sentence. Identify it. One of the boy looks happy. இப்போ one of the boy looks happy, இதில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்கு? ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து ராங்காக இருக்குது அப்படின்றாங்க. என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்னு வரணும், பாய்னு வந்திருக்கு. ஸோ நவுன் தான் இங்கே மிஸ்டேக். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் த கரெக்ட் ஃபனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் பாக்கெட். ஸோ பாக்கெட் அப்படின்னக்குள்ளே எந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா பாக்கெட், இதுதான் கரெக்டான ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பாக்கெட். Question number 82. A group of words that forms a meaningful unit but it is not a complete sentence. So, meaningful unit, meaning தரக்குரிய group of words, ஆனால் அது sentence இல்லை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ phrase தான் அதுக்கான answer. Next question.
choose the correct usage of the modal verb. You ought to respect elders. இங்க ought to அப்படிங்கற modal verb கொடுத்திருக்காங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, moral application, அதாவது moral values வந்து சொல்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ought to சொல்லுவோம். இப்போ moral application அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question, choose the apt phonetic transcription for the past participle of read. Read உடைய past participle கேட்டிருக்காங்க, read, read, read. இப்போ read அப்படின்ற வேர்டுக்கான phonetic transcription பார்த்தோம்னா இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question, question number 85 பாருங்க. Rearrange the jumbled sentences into meaningful, cogent order. இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை பிக்யூஆர்எஸ்டின்னு வேற வேற ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கரெக்டான ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கோத்ரூ பண்ணோம்னா கியூஆர் கோடு பற்றி கொடுத்துருக்காங்க. கியூஆர் கோடு இப்போ புக்ஸ்லாம் வருது இல்லையா, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் த கியூஆர் கோட், இட் வில் கோ டு த வெப்சைட். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், யூ கேன் சி அ லிங்க் ஃபார் த சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷன், அதான் செகண்டு. இந்த சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷனுக்குள்ள போனோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த லிங்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ கிளிக் த லிங்க் டு டவுன்லோட் த சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷன். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் த ரிசோர்ஸ் அண்ட் மூவ் பை யூசிங் த பாயிண்டர்ஸ். கடைசியா லைக் திஸ் யூ கேன் ஃபைண்ட் மோர் ரிசோர்ஸ். அப்போ RPSQT இதுதான் கரெக்டான ஆர்டர். அப்போ C தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். த சில் வெதர் மேட் தெம் ஷிவர். இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னா த சில் வெதர் அப்படின்றது சப்ஜெக்ட், மேட் வெர்பு, தெம்ன்றது ஆப்ஜெக்ட், ஷிவர் அப்படின்றது இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். So SB OC இதுதான் கரெக்டான பேட்டர்ன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்ச் ஃபார் ஃபுட் இன் அ வைட் ஏரியா இஸ் டேஷ். ஸோ சர்ச் ஃபார் ஃபுட் இன் அ வைட் ஏரியா இதுக்கான சினோனியம் பார்த்தோம்னா ஃபார் ஏஜ் அப்படின்றது தான். ரீப்ளேஸ் த மாஸ்குலின் சிங்குலர் வேர்ட் ஃபார் அலும்னா. அலும்னாக்கு மாஸ்குலின் சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலும்னஸ் தான். We ran as if to meet the moon. இப்போ இதில் வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன், மீன் மூனையே மீட் பண்ணுற அளவு நாங்கள் ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைப்பர் போலி, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதால ஓவர் எக்ஸாஜரேஷன். ஸோ ஹைப்பர் போலி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் க்வெஸ்டியன், ஃபைண்ட் அவுட் த டிரான்சிட்டிவ் வேர்ப் கிவன் பிலோ. ஒரு நாலு வேர்ப் கொடுத்துருக்காங்க, ஷைன்ஸ், ரீட்ஸ், ஸ்லீப்ஸ், வாக்ஸ். இதில் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வேர்ப். இப்போ ரீட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர்.